சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. பொய் சொல்கிற வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழி. பொய் சொன்னாலும் பொருந்துகிற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பொய்யும் சில நேரங்களில் நன்மை நடக்கும்னா சொல்லத்தான் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லாதவங்க இல்லை. ஒவ்வொரு நாளும் பொய் சொல்லாமல் வாழ்க்கை நகராதுன்னு வச்சுங்களேன். அம்மாவினுடைய பொய்கள்னு ஒரு அருமையான கவிதை இருக்கிறது. அம்மா எதுக்கெல்லாம் பொய் சொல்லுவா அப்படின்னு, அம்மாவினுடைய பொய்கள்லாம் ஒரு பாசத்தையும் அன்பையும் பொழிகிறதுக்காக சொல்லப்படுபவை. அப்பாவினுடைய பொய்கள் வந்து நீதி நெறிமுறைகளை நமக்கு ஒழுக்கத்தை கற்பிப்பதற்காக சொல்லப்படுபவை. குழந்தைகளுடைய பொய்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் கற்பனையும் அழகியலும் ரொம்ப புனைவுகளும் நிறைய இருக்கும் குழந்தைகளுடைய பொய்களில். இப்படி ஒரு பெரிய பள்ளிக்கூடம், பிரபலமான பள்ளிக்கூடம, அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் ஒருத்தன் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் எப்போவுமே வாரத்தில் அஞ்சு நாள் ஸ்கூல்னா அஞ்சு நாளுமே லேட்டாக தான் வருவான், பயங்கர லேட்டாக வருவான். அவங்க மிஸ்ஸு ஸ்கூலில் வகுப்பு டீச்சர் இருப்பாங்கள்ல, ஏன்டா லேட்டுன்னு கேட்டால் விதவிதமாக பொய் சொல்லுவான். அதுதான் இங்கே விஷயம். ஒவ்வொரு நாளும் நேற்று சொன்ன பொய் இன்றைக்கி சொல்ல மாட்டான், இன்றைக்கி சொன்ன போய் நாளைக்கு சொல்ல மாட்டான். எப்பட்றா உனக்கு இந்த கற்பனை எல்லாம் ஓடுது அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இவனை பற்றி கம்ப்ளைண்ட்டு யார்கிட்ட, பிரின்ஸிபால்கிட்ட போய் சொன்னாங்க. என் கிளாஸில் ஒருத்தர் இருக்கான் துருவன்னு பேர், துரு துரு துருன்னு இருப்பான், வாயை திறந்தான்னா பொய்யை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டான், நல்லவன், நல்லா படிப்பான், ஆனால் காலையில் காலையில் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு வருவான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரி, அதனால் என்னன்னா அவன் நிறைய பொய் சொல்கிறான், அவன் பொய்யை வந்து என்னால் ஜீரணிக்கவே முடியல, அவ்வளோ அழகான பொய்யா சொல்கிறான், அவன்கிட்ட அந்த பொய் சொல்கிறத எப்படி நிப்பாட்டுறதுன்னு உங்கள்கிட்ட ஐடியா கேட்க வந்தேன்னு பிரின்ஸிபால்கிட்ட அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, நாளைக்கு வந்து ஏதாவது பொய் சொன்னான்னா அந்த பையலை கூப்பிட்டுட்டு என் பிரின்ஸிபால் ரூமுக்கு வாங்க, அவனை பீட் பண்ணுற மாதிரி நான் ஒரு பொய்யை சொல்கிறேன், அப்போ அவன் திருந்திடுவான். ஒரு பொய்யை இன்னொரு பொய்யினால் தான் ஜெயிக்க முடியும், அவனை திருந்த வச்சிடலாம், அதுக்கப்புறம் வாழ்நாளில் பொய்யே சொல்ல மாட்டான், நான் உறுதி அப்படின்னு பிரின்ஸிபால் சொன்னார். சரி, மறுநாள் பார்த்தா அவன் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்தான் ஸ்கூலுக்கு. உள்ளே நுழைஞ்சன நெல் ஏ லேட்டு, வழக்கமாக அந்த கிளாஸ் டீச்சர் கேட்டாங்க. உடனே அவன் சொன்னான், மிஸ்ஸு நான் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் ஸ்கூலுக்கு, பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கேன்னா நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு கிளம்புனேன் அப்படின்னா. ஆரம்பமே இவ்வளோ பெரிய பொய்யாடா அப்படின்னாங்க. சரி, நான் கிளம்புனா என்ன பண்ணேன், ரெண்டு மணி நேரம் ஏழியராக போகிறோமே, போகிற வழியில் ஒரு லேக் இருக்குது, அங்கே நிறைய மீன் இருக்கும், அதை கொஞ்சம் பிடிச்சிட்டு போய் வீட்டில் கொடுத்தோம்னா இரவு சமையலுக்கு அம்மா செஞ்சு வைப்பாங்க, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு மாணவன் என்பவன் ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கு நல்ல பிள்ளையாக இருக்கணும்னு நீங்கள் தானே மிஸ் சொல்லி கொடுத்தீங்க, அதனால் நான் வலையை தூக்கிட்டு வந்தேன். வர்ற வழியில் அந்த லேக்கில் வலையை வீசினேன், ஐர மீன் இருக்குது பாருங்கள், சின்ன சின்னதாக இருக்கும் ஐர மீன், ஆயிரக்கணக்கில் வந்து மொச்சுக்கிருச்சு. என் வலையை பார்த்தோன்னே உன் வலையில் தான்டா விழுவேன்னு சொல்லி எல்லா மீனும் வந்து விழுந்துருச்சு. வாரி சுருட்டி அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம ஸ்கூலுக்கு வர முடியும், திருப்பி வீட்டுக்கே போனேன் மிஸ், அந்த ஆயிரக்கணக்கான இருக்க ஐயிரம் மீன்லாம் கொண்டு போய் அம்மாட்ட காட்டினேன். இங்கே பாருப்பா, எனக்கு சின்ன சின்ன மீனெல்லாம் சுத்தம் பண்ண தெரியாது, நீ தான் சின்ன பையன், நீயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் போடா ஸ்கூலுக்குன்னாங்க. தாய் சொல்ல தட்டக்கூடாது இல்லை, அதனால் நானே எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு மிஸ்ன்னான். சிரிப்பு தாங்க முடியல அவங்களுக்கு. ஏவா இப்படியே போவோம், பிரின்ஸிபாலை பார்ப்போம், உன் பொய்யை திருப்பி அங்கே சொல்லு. பொய் இல்லை மிஸ், சரி உன் உண்மையை அங்கே வந்து சொல்லு. போனான், பிரின்ஸிபால்கிட்ட நின்னான், சொன்னான் கதையை. திருப்பி சொன்னோடனே, ஆமாப்பா இப்படியெல்லாம் நடக்கும், பிரின்ஸிபல் ஆரம்பித்தார் அவருடைய பொய்யை சொல்கிறதுக்கு, இப்படியெல்லாம் நடக்கும். நானும் இன்றைக்கி வந்து காரில் வரல ஸ்கூலுக்கு, நடந்தே தான் வந்தேன். நடந்தே வந்தேன்னா வழியில் நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பார்க் இருக்குல்ல பூங்கா, அதை கிராஸ் பண்ணுறதுக்காக நடந்து போனால் திடீர்னு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா பத்தடி உயரத்தில் ஒரு பெரிய கரடி நிற்குது என் பின்னாடி.
அப்படின்னு மூச்சு விட்டா என் முடியெல்லாம் காஞ்சி போகிற மாதிரி அப்படி அனல் காத்தா மூச்சு விடுது. பயந்து போயிட்டேன், கரடிக்கிட்ட மாட்டினா என்ன ஆகும் அப்படின்னு அப்படியே அரண்டு நடுங்கி நிற்கிறேன். அந்த நேரம் பார்த்து பக்கத்தில் பூங்காவில் ஒரு புதருக்குள்ளேருந்து ஒரு குட்டி நாய், பப்பி நாய் படக்குன்னு பாஞ்சு வந்து அந்த கரடி கழுத்தை பிடிச்சிவார். அவ்வளவுதான், அடுத்த செகண்டு கரடி சுருண்டு விழுந்துருச்சு. அப்படியே கரடியோட கழுத்தை பிடிச்சி சங்க கடித்து ரத்தத்தை பூரா அந்த பப்பி குட்டி சாப்பிட்ருச்சு. அது மட்டும் இல்லை, எங்களை பார்த்துக்கிட்டே நாங்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்க அவ்வளவு பெரிய கரடியையும் அந்த சின்ன பப்பி நாய்க்குட்டி அது வந்து பூராத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏப்பம் விட்டுருச்சுப்பா, அப்படியே தொடச்சிட்டு கிளம்பி போகுது அப்படின்னாரு பிரின்ஸிபல். இவன் சொன்னான், அது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டு நாய்க்குட்டி டாமி தான். இது இன்றைக்கி இந்த வாரத்தில் அது மூணாவது கரடி அது சாப்பிட்ருக்கு, வரட்டுமா அப்படின்னு அவர் பொய்யை சாப்பிட்டு இவன் கிளம்பிட்டான். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.